கல்லூரி பயிலும் மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்களில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள 2 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தில் பயன்பெற சுமார் 400,000 மாணவ மாணவியர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். கல்லூரி பயிரும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி தர கேட்கலாம். நந்தினி, இதுகுறித்த விவரம் என்ன? பயிலும் மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் விண்ணப்பங்களில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ள 2 நாட்கள் அவகாசம் வழங்கி உயர்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்குதல், வங்கி கணக்குகள் விவரங்கள் ஏதும் திருத்தம் இருப்பின் அதனை மேற்கொள்ளுதல், புதிதாக வங்கி கணக்கு தொடங்குதல் உள்ளிட்ட திருத்தங்களை விரைந்து மேற்கொள்ள உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தில் பயன்பெற சுமார் 400,000 மாணவியர் விண்ணப்பித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கல்லூரி தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதலாம் ஆண்டு மாணவர்களும் விண்ணப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு சில கல்லூரிகள் மட்டும்தான் தற்போது செயல்பட்டு வருகின்றன. மற்ற கல்லூரிகளில் அட்மிஷன் என்பது முடிவு பெற்றிருக்கிறது. விரைவில் அவர்களுக்கான கல்லூரிகளும் தொடங்கப்பட இருக்கிறது. எனவே அவர்கள் சேர்ந்தாலும் அவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு ஏதுவாக அவர்களும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மட்டுமே மொத்த விண்ணப்பங்கள் பரிசீலனை மேற்கொண்டு இந்த திட்டம் என்பது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் விண்ணப்பங்களில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ள 2 நாட்கள் அவகாசம் வழங்கி அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது.